ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நவாஜ்லிஃப்கேத்தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலை வந்து நான் ரீசெண்டாக வந்து டி நகர் போயிருந்தேன் காய்ஸ். ஸோ நாங்கள் வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண, காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஜுவல்லரிஸாக இருக்கட்டும். ஸோ அது வந்து ஒவ்வொரு கடையிலையும் ஒரு ஒரு மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் இருந்தது. ஸோ எந்த கடை பெஸ்ட்டு, எந்த கடையில் வந்து ஸோ நல்லாயிருக்கும், நமக்கு பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும், ஸோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் காய்ஸ். ஸோ இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, என்னோடய ஒப்பீனியன் தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்துக்குமே என்னோட சொன்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போட்ட வீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன், நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பட்ஸ் எடுத்தேங்க காய்ஸ். பட்ஸ் வந்து நம்ம ஜென்ரலாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். இது வந்து உட்டன் பட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது 10 ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம மேக்கப் கையருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பட்ஸ் வந்து நம்ம ஒரு எசென்ஷியலானது இல்லையா, ஸோ அதனால் வந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் வந்து 10 ருபீஸ்க்கு ஒரு பட்ஸ் எடுத்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்டிக் கோல்டு ஆன்டிக் ஃபினிஷ் ஒரு நெக் பீஸ் எடுத்தேங்க காய்ஸ். இது வந்து பேசிக்காக நம்ம சாரீஸ் அண்ட் எல்லாத்துக்குமே வந்து வேர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 114 ருபீஸ் போட்டிருக்காங்க, 114 ருபீஸ். ஸோ இந்த நெக் பீஸ் வந்து நம்ம பேசிக்காக லெகின் டாப்ஸ்க்கும் போட்டுக்கலாம், ப்ளஸ் வந்து சாரீஸ்க்கும் போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுனால இந்த ஒரு லாங் நெக் பீஸ் எடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ஒரு மிசிலர் வாட்டர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து கார்னியரில் இருக்கக்கூடிய மிசிலர் வாட்டர், நம்ம மேக்கப் ரிமூவர். ஸோ இது வந்து நம்ம ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், பட் வந்து நான் ஆன்லைன் ஆர்டர் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் ஓகே, கையோட சேர்த்து இந்த ஒரு மிசிலர் வாட்டரை பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 175 ருபீஸ். இது வந்து நம்ம ஆன்லைன்லேயே ஈஸியாக கிடைக்கும் நிறைய ஆஃபர்ஸ்லலாம். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணேன் காய்ஸ். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஜெயச்சந்திரன் போனோம். ஸோ அங்கே வந்து பில் போடுறதுல இந்த மாதிரி அழகான ஒரு ரோஸ் கோல்டு ரிங்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கறது ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சா, ஸோ அதனால் இதையும் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ரிங் பார்த்திங்கன்னா வந்து ஈச் பீஸ் வந்து 10 ருபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ரோஸ் கோல்டு ஃபினிஷில் உங்களுக்கு வந்து பிடிக்கும் ஜுவல்ஸ்லாம் போடுறதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோஸ் கோல்டு இருக்குது இப்போ ட்ரெண்டில் இருக்கிறதுனால நிறைய ஷாப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் எந்த ஷாப் போனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் காய்ஸ். நெக்ஸ்ட்டு நான் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸில் வாங்கின சில ஜுவல்ஸ் வந்து காட்டுறேன். அந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு ரிங் டைப் தான். இது வந்து இதுவும் ரோஸ் கோல்டு ஃபினிஷ் ரிங் தான். பார்த்தீங்கனாலே வந்து ப்ரிட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. ரோஸ் கோல்டு தான் மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே சூட் ஆகும், மீடியம் டு ஃபேர் ஸ்கின்ல இருக்கிறவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு இயரிங்காக காட்டுறேன். ஸோ இது வந்து ரெட் வித் க்ரீன் இயரிங்ஸ் தான். நிறைய இயரிங்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் அந்த ஒவ்வொரு இயரிங்காக உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணுறேன். ஸோ இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா மாடர்ன் டு சாரி எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான இயரிங். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்து ஒரு 150 கிட்ட அதை அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் ஸ்ட்ரீட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான். நீங்கள் இந்த மாதிரி பெரிய இயரிங் வாங்கினோன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பில் வெளியில் போயிட்டு வாங்குங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணி கேட்டாலும் வந்து கொடுப்பாங்க. ஸோ 100 ருபீஸ்லேயே நான் இன்னொரு இயரிங்காக வாங்கியிருக்கேன், அதையும் நான் காட்டுறேன். ஸோ வந்து இது உள்ள பெரிய பெரிய கடை விட நீங்கள் ஸ்ட்ரீட் ஷாப் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய மணி வந்து சேவ் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன ஜிம்காஸ் வந்து எடுத்திருக்கேன் காய்ஸ். இது வந்து பிளாக் கலர், இது எல்லா ட்ரெஸ்க்கும் மோஸ்ட் ஆஃப் சூட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மெரூன் கலர், ஸோ இதுவும் லெகின் டாப்ஸ் காட்டன் ட்ரெஸ்க்கு எல்லாமே சூட் ஆகும். ஸோ நம்ம பிளாக் கலரில் இந்த மாதிரி இயரிங்ஸ் எடுத்தோன்னா இது வந்து நம்ம காட்டன் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், சாரியாக இருக்கட்டும், குர்த்தா எல்லாத்துக்குமே சூட் ஆகும். அதனால் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் பண்ண மாதிரி ஒரு ஜிம்கா எடுத்தேன். இது இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்குது, அதனால் இது நான் பார்த்த உடனே பிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன ஒரு ஆன்டிக் ஃபினிஷ் சில்வர் ஜிம்காவை பார்த்திங்கன்னா ஒரு லைட் வெயிட்டான இயரிங்ஸ், மாடர்ன் அவுட் ஃபிட், வெஸ்டர்ன் அவுட் ஃபிட் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சூட் ஆகும். ஸோ எனக்கு பார்த்தோடனே கண்ணை அட்ராக்ட் பண்ணிச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு லைட் வெயிட் இயரிங் எடுத்தேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஹேர் கிளிப் வாங்கினேன். நம்ம மாடர்ன் அவுட்ஃபிட்ஸ்லாம் போடும்போது நம்ம ஃப்ரீயாக விடும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஹேர் கிளிப்பை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்ட்ரீட் ஷாப்பில் வாங்கின இயரிங்ஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களுக்கு காமிச்சிறேன். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய ஜிம்கீஸ் தான் இருக்க போது. ஸோ அதனால் ஜிம்கீ லவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்குங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா என்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சின்ன சின்ன இயரிங்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய இயரிங்ஸ் வந்து காட்ட போகிறேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டட் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு இயரிங், எல்லா ட்ரெஸ்க்குமே சூட் ஆகும். அதுக்கப்புறம் ரிங் டைப்பில் இருக்கக்கூடிய ஜம்கா நான் வாங்கினேன். இது வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்க்கு எல்லாமே சூட் ஆகும். இந்த ஒயிட் ஸ்டோன் வச்சு இயரிங் வந்து கிராண்ட் ட்ரெஸ்க்கு எல்லாமே சூட் ஆகும், லெஹங்காக இருக்கட்டும் இல்லை க்ராப் டாப் அந்த மாதிரி குர்த்திஸ்க்கெலாம் சூட் ஆகும். அதனால் இந்த கலரில் நான் வந்து ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு சின்ன ஒரு ரிங் வந்து எடுத்தேன். இது வந்து நம்ம மாடர்ன் ட்ரெஸ் ஜீன்க்கு டாப்ஸ்க்கெலாம் வேர் பண்ணிக்கலாம். இது ஸ்டட்ஸ் எடுத்தேங்க காய்ஸ், பிளாக் கலரில் ஒரு மாதிரி மெட்டாலிக் ஃபினிஷ் மாதிரி. ஸோ இது வந்து மாடர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஸோ அதனால் நான் இதோ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த குட்டி குட்டி இயரிங்ஸ் வந்து நான் 5 ருபீஸ்னு ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணேன். இது காலேஜ் அண்ட் ஆஃபீஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து டெய்லி வரைக்கும் யூஸ் ஆகும்.
இதுதான் கைஸ் நான் சொன்ன இயரிங்ஸ். இந்த இயரிங்ஸ் வந்து நான் பாண்டியன் ஸ்டோர்ஸில் வாங்கினேன், ஸ்ட்ரீட் ஷாப்பில் வாங்கினேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 100 தான். ஸோ ரியலாக சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து சாரி, அதுக்கப்புறம் வந்து லாங் கவுன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வேர் பண்ணலாம். லாங் லெகின் டாப் கவுன்ஸ்க்கும் வந்து வேர் பண்ணலாம். ஸோ ரியலாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இயரிங் கைஸ். கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா இது வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்ட்ரீட் ஷாப்பில் வந்து வாங்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 3 பேங்கிள்ஸ் வாங்கினேன் கைஸ். இந்த 2 பேங்கிளும் 140, இந்த பேங்கிள் வந்து 150. ஸோ நம்ம வந்து ஒரு பார்ட்டி வேர் ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா இந்த ஒயிட் ஸ்டோன் பேங்கிள் நல்லா சூப்பராக இருக்கும். இதுலேயே கோல்டு ஃபினிஷாக இருக்குது. ஸோ நிறைய பேங்கிள்ஸ் இருக்குது, உங்களுக்கு போனால் எது வாங்குறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும், உனக்கு எல்லாமே வாங்கணும்னு தோணும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு 3 பேங்கிள்ஸ் எடுத்தேன் கைஸ். மேபி ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் இதை விட 100 ருபீஸ்க்கும் நமக்கு கம்மியாக கிடைக்கலாம். ஸோ நம்ம போய் ட்ரை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக நமக்கு தெரியும் கைஸ். சரி, சாரி, லெஹெங்கா, ஃப்ராக்ஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன் பேங்கிள்ஸ் ரியலாக சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஒட்டியானை வாங்கினேன் கைஸ். இது வந்து என்கிட்ட ஒரு ஆஃப் சாரி இருக்குது. ஸோ அதுக்கு வேர் பண்ணுறதுக்காக வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 150 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கோல்டு ஸ்டோன்லேயும் இருக்குது, ஒயிட் ஸ்டோன்லேயும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு செட் வாங்கினேன், நான் ஆல்ரெடி வந்து காமிச்சா இல்லையா, ஒரு லாங், அது வந்து ஒரு கோல்டு ஆன்டிக் ஃபினிஷ், இது வந்து ஒரு சில்வர் ஆன்டிக் ஃபினிஷ். ஸோ இது வந்து 150 ருபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுவும் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும், லெகின் டாப் சாரீ எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், ஃபார்மலாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். காட்டன் சாரீஸ் கூட ரியலாக சூப்பராக இருக்கும், லெகின் சாரீஸில் வேர் பண்ணுறீங்க அந்த மாதிரினா. ஸோ இதுதான் கைஸ், இதுவும் வந்து நான் பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நான் ஒரு 2 சில்வர் நெக் பீஸ் வந்து வாங்கியிருக்கேன், நான் ஆல்ரெடி வந்து காமிச்சா இல்லையா, ஒயிட் ஸ்டோன் பேங்கல். ஸோ அதுக்கு மேட்சிங்காக வந்து இந்த ஒரு நெக் பீஸ் வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 ருபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் பாண்டியன் ஸ்டோர்ஸில் வாங்கினேன். இந்த நெக் பீஸ் வந்து நான் வெளியில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது ரேட்லாம் வந்து கம்மியாக இருந்தது, ப்ளஸ் வந்து வெளியிலே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு காய்ஸ். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணுங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன இயரிங்ஸ் எல்லாம் வாங்குறீங்க, ஜுவல்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா, ஏன்னா பெரிய கடையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. நான் இந்த ஜுவல்ஸ்லாம் வாங்கும்போது நான் நிறைய ட்ரெஸ்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அது வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங்க்கும் பெரிய பெரிய கடைக்கு என்ன டிஃப்ரென்ஸு இருக்குது அப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கைஸ். ஸோ அதுலேயே ப்ரைஸ் ரேஞ்செலாம் நிறைய மாறுது ஸ்ட்ரீட் ஷாப்பிங்க்கும் பெரிய கடைக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்க்கு இந்த 2 மெரூன் பேங்கிள்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். கொஞ்சம் கிளச்சஸ் அதுக்கப்புறம் பேண்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணேன். ரியலாக குவாலிட்டி நல்லாயிருக்கு. இதெல்லாமே வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் ஸ்ட்ராங்கான குவாலிட்டி தான் இருக்குது கைஸ். நம்ம வந்து கிளச்சஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஃப்ரீ ஏர் விடுறதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக வந்து நான் இந்த மாதிரி ஒரு ட்வீசர் வந்து ஒன்று வாங்கினேன், ஸோ ஹேர் பிளக் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பவுடர் பஃப், அதுக்கப்புறம் வந்து ஒரு டாஸ்லருடைய லிப் க்ளாஸ் வந்து வாங்கினேன். ஸோ காஸ்மெட்டிக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் எப்படி நம்ம ஒரு பியூட்டி சேனல் வச்சுட்டு காஸ்மெட்டிக் பர்ச்சேஸ் பண்ணலாம்னா எப்படி சொல்லிவிட்டு ஒரு டாஸ்லர் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த ADSஉடைய ஒரு கிளிட்டர் பேலட் மாதிரி இருந்துச்சு வாங்கினேன். இது வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 180 ருபீஸ், ஆன்லைனில் 300 ருபீஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால வந்து நான் டைரெக்டாக வந்து இதுலேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதெல்லாம் நல்லாயிருக்கு. 2025 வரைக்கும் இதில் எக்ஸ்பைரி டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 கலர்ஸ் கிட்டே இருக்குது, 20 கலர்ஸ் மேலேயும் இருக்குது. ஸோ நம்ம வந்து நான் நிறைய ஐலுக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு இந்த கிளிட்டர்ஸ்லாம் வச்சு நான் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ ரியலாக ஒரு அஃபோர்டபுளான கிளிட்டர்ஸ் தான் PAC. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியில் மாதிரி லூஸ் கிளிட்டர்ஸ் இருக்குது. நான் வந்து சரி ஓகே அஃபோர்டபுளாக இருக்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இருந்தேன். இதை வச்சு நான் ஐலுக் கண்டிப்பாக ஃப்யூச்சர் வீடியோஸை க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தான் ரெஸ் நான் இந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து கைஸ் நான் வந்து டீனங்கள் வந்து காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ஸ்லேயும் நிறைய ஜுவல்ஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்குது, நீங்கள் ப்ரைஸ் கம்மி பண்ணி கேட்டிங்கனாலும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து பெரிய பெரிய ஷாப்ஸில் இல்லாமல் ஸ்ட்ரீட் ஷாப்ஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி கிளாத்ஸ் வீடியோஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க கைஸ். See you guys, love you all.